நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சிசிடிவி கேமராவை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லாமல் இருப்பது யார்? யார்? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தெரியலனா அவரை கூட்டிட்டு போய் வேற இடத்துல விடுங்க. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவரா உட்கார வைக்காதீங்க. எஸ்பிக்கு அந்த பொறுப்பு இருக்கு. You have a responsibility to ensure that the CCTV cameras are monitored. DTTV camera அன்பா சமுத்திரத்துல காவல் நிலையத்துல வேலை செய்யலைன்னு வச்சுக்குவோம். நம்ம வன்னியரசுக்கு நல்லா தெரியும், சில நேரங்களில் மட்டும் சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. இந்த சட்டத்தில் இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன் கேமரா வேலை செய்யவில்லை என்றால், நீங்கள் டிஎல்ஓசி சேர்மன் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு அது கொண்டு சென்று அந்த சிசிடிவி கேமரா பணி செய்யாத நேரத்தில் யாரை நீங்கள் கைது செய்தீர்கள், யாரை நீங்கள் விசாரித்தீர்கள் என்ற விஷயங்களை நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு டிஎல்ஓசி சேர்மன் முறையில் கொடுத்துருக்கணும். இங்க நடந்ததா? ஏன் சார் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்றுமே தெரியாதது போல, விஷயங்களே அறியாதது போல? மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்த மாவட்டத்துக்கு லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர். ஐஏஎஸ் உடைய புகழை, ஐஏஎஸ் உடைய மாண்பை இவ்வளவு கீழ்த்தரமாக ஏன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தத்துடன். எனக்கு நிறைய ஐஏஎஸ் நண்பர்கள் இருக்காங்க, தரமானவர்கள் இருக்காங்க. இதுல அவர் ரொம்ப தவறாக நடந்திருக்கிறார் என்று பல்வீர் சிங்கை விட அவர்தான் குற்றச்சாட்டை விரும்புகிறேன். பல்வீர் சிங் கூட பீன் மென்டலி எஃபெக்டட். அதை விட்டுருங்க, தனியே நம்ம அது இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு போயிருவோம். சரவணன் என்ன ஆனாரு? டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் போலீஸ் என்ன ஆனாரு? அவருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ்ல எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லையா? ரோல் கால்ல வரவே இல்லையா? இல்லை நம்முடைய ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ்க்கு ஸ்பெஷல் பிரான்ச் வந்து சொல்லவே இல்லையா? எத்தனை விஷயங்கள்ல ஸ்பெஷல் பிரான்ச் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்கிட்ட பேசி என்னென்னலாம் வேலை பாக்குறீங்க? எங்க அம்பாசமுத்திரத்துல மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகலையோ? மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் நேரடியாக பொறுப்பு, நேரடியாக கூட்டணியாக செயல்பட்டு இது ஒரு ஐ வாஷ் ஆக போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ வி ஹாவ் தி போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி. ராம்நாதன் சார் பணியில் இருக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி கிடையாது. 2013 திருத்த சட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்படுகிறது. அதுல சேர்மனும் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஏயா, நீ செய்ய வேண்டிய வேலை நீ செய்யாம அந்த சப்கலெக்டர் தலையில கட்டிட்டு அவர் சம்மன் இஷ்யூ பண்ணாரா, தாசில்தார் போய் கொடுக்க போனாரா, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கொடுக்க போனாரா? ஒருத்தன் இல்ல, நான் கீழே உழுந்து பல்ல புடுங்கினாங்களா, கள்ள தூக்கி அடிச்சு பல்ல புடுங்கினாங்களா, கேலிப்பர்ஸ் வச்சு புடுங்கினான்னு சிசிடிவி கேமரா சொல்லும் ஐயா. So district police complaints authority failed. ரெண்டு. மூணாவது, judicial magistrate. எல்லாரும் எப்பொழுதும் சொல்லுவாங்க காவல்துறை மட்டும் நீ பாய்கிறாய் என்று. அப்படி கிடையாது. judicial magistrate has a role at the time of remand. இந்த ரிமாண்டுக்கு என்ன அவசரம்? 11:30 எஃப்ஐஆர் போட்டதே 1 மணிக்கு, அடுத்த நாள் 1 மணி வரைக்கும் 24 மணி நேரம் இருக்கு. நைட்ல 11:30 போய் தூங்கிட்டு இருக்க சேரமாதேவி மேஜிஸ்ட்ரேட்டை எழுப்புறதுக்கு என்ன காரணம்? அவராவது தூக்கத்துல ஏஞ்சோன்னு முதல்ல கேட்க வேணாமா? ஐயா, செக்ஷன் 54 சிஆர்பிசி திருத்தம் ஆயிடுச்சியா? 2009 நீ முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்கள போய் மெடிக்கலி ஃபிட் ஃபார் ரிமாண்டுன்னு கொண்டு வா. அவங்களுக்கு ஏதோ காயங்கள் இருந்தா அங்க ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்க வேண்டாமா? அவரோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் நாட் சபார்டினேட் எனிபடி என்று உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கூறுகிறார். இங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஹஸ் ஃபெயில்ட் பிகாஸ் ஹி ஹஸ் நாட் இன்சிஸ்டட் ஆன் 54 சிஆர்பிசி மெடிக்கல் சர்டிபிகேட். நாலாவது, ரிமாண்ட் அட்வொகேட் ஒன்று இருக்காங்க. ரிமாண்ட் அட்வொகேட், இலவச சட்ட உதவி ஆணைக்குழு ரிமாண்ட் அட்வொகேட்ஸ் நியமனம் செய்து போலீஸ்காரர் ரிமாண்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் இருக்காரா, ஐயா இருக்காங்களா, அந்த காலத்தில் ஐயான்னு கேட்டோம், அம்மா இருக்காங்களா என்ன கேட்கறதுக்கு முன்னாடி ரிமாண்ட் அட்வொகேட் இருக்காரான்னு பார்க்கணும். ரிமாண்ட் அட்வொகேட்டுடைய வேலையே இந்த வேலையை பார்க்க தான். இங்க ரிமாண்ட் அட்வொகேட் சொன்னீங்களா, சொல்லி அவர் வரலையா? ரிமாண்ட் அட்வொகேட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.